שמה ישראל. אדוני אלוהינו, אדוני אחד, אדוני சலோம் பிரேசலோட் ஆண்டவர் மறுமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், யெஷுவாக மஷியாக நாமத்தில் இந்த வாழ்வுதரும் அப்பம் என்கிற நிகழ்ச்சிக்கு நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாழ்வுதரும் அப்பம் என்கிற நிகழ்ச்சியில நாம் மூன்றாம் பாடத்தில் இருக்கிறோம். ஆதியாகமத்தினுடைய ஆதியாகமம் ஒரு கண்ணோட்டம், இந்த புத்தகத்தின் கண்ணோட்டம் என்கிற தலைப்புல நாம் அநேக காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆரம்பமாக உபாகம் 8:3-4 வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 8:3-4 வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷி. ஆண்டவர் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் வாழ்ந்திருப்பான் என்பதை காண்பிக்கும்படியாக அவனை வனாந்தரத்தில் நடத்தி அநேக பாடலை அவனுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறான். அவன் வந்து அப்பனால் மட்டும் இல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற வார்த்தையினால் தான் அவன் பிழைக்கணும் என்பதை அவனுக்கு உணர்த்துகிறான். மத்தேயு 4:4 வசனத்துல அவர் பிரதீத்திரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் வாழ்ந்திருப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்ந்திருப்பான் என்பதை இந்த வசனத்தையே மேற்கோளாக வைத்து அதை சொல்லி நம்முடைய ஆண்டவர் யெஷுவா, மனிதனாய் வந்த யெஷுவா சாத்தானை, நீங்கள் நானும் சாத்தானுக்கு பயந்து போகிற கூட்டம் அல்ல, சாத்தானை ஜெயிக்கிற கூட்டம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்ப இந்த ஆதியாகமத்துல இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை நம்ம கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல மூன்று கருத்துக்களை நம்ம படிச்சோம். ஒன்றாய் நம்ம படித்துக் கொண்டே வர 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 நமக்கு என்ன புரியுது, இந்த புத்தகம் இது மனித கற்பனை அல்ல, இது தேவனால் எழுதப்பட்டது. It is not an imagination of man. It is an inspiration of God. புத்தகம் மனித கற்பனையினால் எழுதப்பட்ட புத்தகம் அல்ல, இது தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தை, ஆதியாகம புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கு விஞ்ஞான அறிவு உதவாது.
ஏன்னா விஞ்ஞானத்துடைய அநேக காரியங்கள் இந்த புத்தகத்துக்கு எதிரிடையாகவே பேசுகிறது. ஆகவே ஆதியாகம புத்தகத்தை அறிந்து கொள்ள விஞ்ஞான அறிவு உதவாது. பட் ஆதியாகமத்தை புரிந்து கொள்ள நமக்கு தேவை என்ன தெரியுமா? விஞ்ஞான அறிவு அல்ல, விசுவாசமே நம்ம தேவை. ஆண்டவர் மேல் ஒரு அளவு கடந்த விசுவாசம் இருந்தா ஆதியாகமம் நமக்கு நல்லா புரியும். ஆதியாகமத்தின் உண்மைகள் நமக்கு நன்றாகவே புரியும். சர்மியானவர்களே, விஞ்ஞான அறிவை வைத்துக் கொண்டு, மூளை அறிவை வைத்துக் கொண்டு இந்த புத்தகத்தை விளங்கிக் கொள்ள முற்பட்டால் இந்த புத்தகம் விளங்காது, புரியாது. ஆனா தேவன் ஒரு உண்டு, அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். எபிரேயர் 11 7 அதிகாரத்தில் சொல்ல, 7 வசனத்தில் சொல்லப்பட்டிருந்த விசுவாசம். எபிரேயர் 11 அதனுடைய 7 வசனத்தை வாசிப்போமாக. விசுவாசத்தினாலே நோவா தற்கால 8 வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஆறாம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்படியானால் உண்மையான விசுவாசங்கிறது என்ன? தேவன் ஒருவர் உண்டு, அவர் தம்மை தேடுகளுக்கு கண்டிப்பா பலன் கொடுக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் இருந்தால் இந்த ஆராகமம் நமக்கு நல்லாவே புரியும். சரி, இப்புத்தகத்தின் கண்ணோட்டத்துல 3 கருத்துக்களை நம்ம படிச்சிருக்கோம். இப்ப 4 கருத்துக்கு நேராக நம்ம கடந்து போவோம். அது என்ன அப்படின்னா, படைப்பை பற்றிய ரெண்டு உண்மைகள். என்னந்த உண்மைகள் அப்படின்னா, தேவன் படைத்த இந்த உலகம் மிக ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தை வந்து ஏதோ சும்மா சாதாரணமான படைக்கல, ரொம்ப ஆச்சரியமான விதத்தில் தேவன் இதை படைத்திருக்கிறார். அவருடைய படைப்புகளினுடைய ஒவ்வொரு அம்சங்களும் அவருடைய தன்மையையே பிரதிபலிக்கலாம். அவருடைய படைப்புகள் ஒன்றும் அவருடைய வார்த்தையினாலேயே படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே படைப்புகள் ஒன்றும் படைத்தவரையே பிரதிபலிக்கிறது. 1 அதனுடைய 20-21 வசனங்களை படித்தால், ரோமர் 1 எப்படி என்றால், 20 காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருளடைந்தது. ஆகவே தேவத்துவத்தின் அந்த காணப்படாத தேவத்துவத்தின் வல்லமைகள் எல்லாம் தேவன் படுத்திருக்கிற அவருடைய படைப்புகள் மூலமாக தெளிவாக காணப்படும். தேவனுடைய தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் மிக ஆச்சரியமான விதத்துல நம்முடைய ஆண்டவரால் படைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, தேவன் 2 புத்தகங்கள் வழியாக நம்மோடு பேசுகிறார். 1 இந்த வேத புத்தகம், அதான் பிரதானம். இந்த வேத புத்தகத்துக்கு அடுத்து
நம்மோடு பேசுகிற ஒரு மிகப்பெரிய புத்தகம் தெரியுமா? அவருடைய ஒவ்வொரு படைப்புகளும். இந்த வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் இருப்பது போல தேவனுடைய ஒவ்வொரு படைப்பும் அவருடைய ஒவ்வொரு தன்மையை வெளிப்படுத்துகிற அழகான புத்தகம். அதனால இந்த படைப்புகளை நம்ம எப்படி பராமரிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த இயற்கை, மரம் செடி கொடிகள், தேவன் கொடுத்திருக்கிற இந்த தண்ணீர், இந்த பூமி, இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம பராமரிக்கிறோம், இதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம், கையாளுகிறோம், இது கூட நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும் தெரியுமா உங்களுக்கு? ஏனென்றால் அவர் வரும்போது நியாய தீர்ப்புல பூமியை கெடுத்தவர்களையும் நியாயம் தீர்ப்பார். பூமியை கெடுத்தவங்களே அவர் நியாயம் தீர்ப்பார். தேவ பிள்ளைங்க விளங்கிக் கொள்ளணும், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், அபிஷேகம் பெற்றோம், நம்ம பரலோகத்தின் குடிமக்கள் தான். ஆனா பரலோகத்தின் குடிமக்களா இருக்கிறதுனால இந்த பூமியை வந்து நம்ம இஷ்டம் போல நம்ம வந்து கையாளலாம் என்றாலும் அல்ல. தேவ பிள்ளைங்க எப்போதும் பொறுப்போடு செயல்படணும். இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. மற்றவங்க இயற்கையினுடைய விதிகளை ஃபாலோ பண்றதை விட நம்ம வந்து ரொம்ப அழகா துல்லியமா ஃபாலோ பண்ணணும். குப்பைகளை வழியில போடக்கூடாதுன்னா நம்ம போடக்கூடாது. பூமியை கெடுத்தவங்களையும் தேவன் நியாயம் தீர்ப்பாராம். ஏனென்றால் படைப்புகள் ஒவ்வொன்றும் அவருடைய மகத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சொல்லிக் கொடுக்கிற புத்தகம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு ஆச்சரியமான உலகத்துல நீங்கள் நானும் வைக்கப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்ல, இரண்டாவது ஒரு முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில இந்த அண்ட சராசரத்துடைய இயக்குனர் யார்? இது தானாக இயங்கல, நம்முடைய யெகோவா தேவன். வானங்களையும் பூமியையும் படைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய நம்முடைய யெகோவா தேவன், இவர் தான் வானங்களுக்கும் பூமிக்கும் இயக்குனர், உரிமையாளர். அவருடைய கண்ட்ரோல் தான் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் நெகேமியா 9 5-6 வசனங்களை படிக்கும் போது அவங்க ஜெபிக்கும் போது பாருங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இந்த ஒரு வெளிப்பாட்டோடு ஆரம்பிக்கிறாங்க பாருங்களேன். வாசிங்க, நெகேமியா 9:5-6 வசனம். பின்பு லேவியான யெசுவா, காத்தியேல், பாணி, அசெப்னேயா, செரேபியா, ஒபேதியா, செப்பெனியா, பெத்தாக்கியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியா என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதியும் ஸ்தோத்திரத்திற்கு மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவருடைய சர்வ சேனையையும் பூமியையும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ளவற்றை உண்டாக்கினீர், அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர், வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. இப்படி வானாதி வானங்கள் எல்லாமே அவருடைய படைப்புதான் என்பதை அற்புதமாக அவங்க ஜெபிக்கிறாங்க. வானாதி வானங்களும் பூமியும் எல்லாம் அவருடைய படைப்பு, எல்லாம் அவருடைய கண்ட்ரோல தான் இருக்கு, அவருடைய கட்டுப்பாடு தான் இருக்கு.
வானங்களின் வானாதி வானங்களையும் பூமியை இயக்குகிற இந்த யகவா தேவன் நம்முடைய அப்பா இருக்கிறாரு, நம்முடைய மூத்த அண்ணனா இருக்கிறாரு, நம்முடைய மனவாளனா இருக்கிறாருங்கிறது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். யோவான் 1:1-3 வசனங்களிலேயும் நாம் இதை தெளிவாக பார்க்க முடியும். யோவான் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர்களமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர்தான் இயக்குனர். இந்த ரெண்டு உண்மைகளையும் நாம் இங்க படிக்கிறோம். ஆகவேதான் ஆதியாகமும் 1 32 ஏலோகிம், தேவன் 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 என்கிற வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. இந்த எல்லா பிற்பகளுக்கு பின்பாக இதை இயக்குகிறவர் யார்? தேவனே, ஏலோகிம் தான் என்பதை காண்பிக்கும்படியாக. 5 இந்த ஆதியாகமத்தை குறித்ததான வர்ணனைகளை நம்ம இங்க படிக்க போறோம். ஆதியாகமத்தை பற்றிய வர்ணனைகள், ஆதியாகமத்தை பற்றின ஒரு அற்புதமான வர்ணனை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வர்ணனைகளினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த புத்தகத்தை படித்தால் இந்த புத்தகம் நமக்கு தேனிலும் மதுரமா இருக்கும். இந்த புத்தகத்தை பற்றிய வர்ணனைகள் எப்படியெல்லாம் வேத பண்டிதர்கள் வர்ணிக்கிறாங்க, தேவனோடு நடந்த பரிசுத்தவான்கள் வர்ணிக்கிறார்கள் என்பதை இவருக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இந்த ஆதியாகமம் தான் புத்தகங்களின் அஸ்திபாரமாக இருக்கிறது. புத்தகங்களின் அஸ்திபாரம் ஆதியாகமம். இந்த ஆதியாகமமாகிய இந்த அஸ்திபாரத்தின் மேல்தான் மீதி உள்ள 65 புத்தகங்களும் கட்டடமாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. எப்போதுமே ஒரு கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் தான் புத்தகங்களின் அஸ்திபாரமாக இருக்கிறது என்பதை நாம் வழங்கிக் கொள்கிறேன். 2, இந்த ஆதியாகமத்தை பற்றி நம்ம வழங்கிக் கொள்ளும் போது தேவனுடைய சத்தியத்தின் சாரம் இந்த ஆதியாகமம். ஆண்டவர் இந்த முழு வேதத்துல தம்முடைய சத்தியத்தை தந்திருக்கிறாரே, தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்க இந்த வேதாகமத்தின் எல்லா சத்தியத்தின் சாரம் எங்க இருக்கு அப்படின்னா ஆதியாகமத்தில் தான் இருக்கு. அப்ப இந்த ஆதியாகமம் இது வந்து அஸ்திபாரமான புத்தகம் அல்ல, சத்தியத்தின் தேவனுடைய ஒட்டுமொத்த சத்தியத்தின் சாரத்தை உள்ளக்கி இருக்கிற புத்தகம். ஆதியாகமத்துல இல்லாததே இல்லைங்க. ஆதியாகமத்துல இல்லாத ஒரு விஷயத்தை புதுசா மற்ற எந்த புத்தகத்திலையும் ஆண்டவர் எழுதி வைக்கல. சத்தியத்தின் சாரம் இந்த புத்தகத்துல இருக்கு. 3, இந்த புத்தகத்துக்கு நம்ம என்ன பேர் கொடுக்கலாம்னா விதைகளின் புத்தகம், புக் ஆஃப் சீட்ஸ். விதைகளின் புத்தகம், தேவ திட்டத்தினுடைய விதைகள் இந்த புத்தகத்தில் தான் விதைக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதைகள் மற்ற புத்தகங்களில் அபிவிருத்தி அடைந்து வெளிப்படுத்தின விஷயத்துல பலனாக முழுமை அடைகிறது நம்ம பார்க்கணும். தேவனுடைய திட்டத்தினுடைய விதைகள் ஆதியாகமத்தில் இருக்கு.
ஆதியாகமத்தில் முதல் மூன்று அதிகாரத்துக்கும் வெளிப்படுத்த சேஷத்தினுடைய 21-22 அதிகாரங்களுக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் ஏற குறைய 25 தொடர்புகள் இருப்பதாக ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு யூத ரபி ஒருவர் கூறுகிறார். அவரே சொல்றாரு, என்னுடைய கணக்கின்படி 20 மேல எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஏன்? இதுதான் விதை. இந்த விதை மற்ற புத்தகங்கள் அது அபிவிருத்தி அடைந்து வளர்ந்து 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 வெளிப்படுத்தின விசேஷத்துல 21-22 அதிகாரங்கள்ல அந்த விதை முழுமை அடைந்து பலன் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். ஆகவே ஆதியாகமம் என்பது அந்த விதைகளின் புத்தகமாக இருக்கு. விதைகளின் புத்தகம். அது மட்டும் இல்ல, 4வதாக நம்ம சொல்லும் போது இந்த ஆதியாகமம் என்பது என்ன அப்படின்னா, திறவுகோள் புத்தகம், திறவுகோள்களின் புத்தகம், புக் ஆஃப் கீஸ். மீதி இருக்கிற 65 புத்தகங்களில் மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை நம்ம தோண்டி எடுக்கணும்னா அதுக்குரிய திறவுகோள்கள் எங்க இருக்குன்னா ஆதியாகமத்தில் தான் இருக்கு. ஆகவே எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தாலும் அதுக்கு ஆதியாகமத்தில் என்ன இருக்குங்கிறத பார்க்கணும், பார்க்க முடியும் நம்மால. இங்கே நேரடியாகவோ மறைமுகமாகவோ கண்டிப்பாக அது பற்றி ஆண்டவர் சொல்லிப்பார். ஆகவே இந்த ஆதியாகமம் என்ன அப்படின்னா, திறவுகோள்களின் புத்தகம், புக் ஆஃப் கீஸ். ஆதியாகமத்தை திறக்கும் போது, அதை படிக்கும் போது ஏதோ சும்மா ஆண்டவர் வானத்தை மையமே உண்டாக்குனாரா, அப்படி படிக்க கூடாது. நான் அஸ்திபாரமான புத்தகத்தை படிக்கிறேன், நான் சத்தியத்தின் சாரத்தை படிக்கிறேன், நான் விதைகளின் புத்தகத்தை படிக்கிறேன், என்னை பற்றிய தேவ திட்டத்தின் விதைகள் எல்லாம் இங்கதான் இருக்கு. நான் திறவுகோள்களின் புத்தகத்தை படிக்கிறேன், தேவனுடைய ஆழங்களை நான் அறிவதற்குரிய திறவுகோள்கள் இங்கதான் இருக்கு. அந்த உணர்வோடு இந்த புத்தகத்தை படிக்கலாம். அது மட்டும் இல்ல, 5வதாக இந்த புத்தகத்துக்கு கொடுக்கப்படுகிற வர்ணிப்பு வர்ணனை என்ன அப்படின்னா, விளக்கங்களின் விளக்கு. நம்ம வாழ்க்கையில விளக்கங்கள் தெரியாத அநேக காரியங்களுக்கு விளக்கங்களை சொல்லிக் கொடுக்கிற கலங்கரை விளக்காய் இருப்பது இந்த ஆதியாகம புத்தகம். நல்லா கவனிங்க, ஆதியாகமம்ங்கிற புத்தகம் இல்லாம, சப்போஸ் ஒரு வேளந்த புத்தகம் இந்த வேதாகமம் யாத்திராகமத்திலிருந்து ஆரம்பித்திருக்குமானா, இந்த புத்தகம் வந்து ஒரு அடிமைத்தனத்தில் ஆரம்பிக்கிற புத்தகமா மாறி இருக்கும். நேரடி இஸ்ரவேலுடைய அடிமைத்தனத்தை பற்றி சொல்லியிருக்கினால அதை பற்றி நம்ம ஏன் படிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு எல்லாரும் நம்ம வந்திருப்போம். ஆனால் இந்த புத்தகம் ஆதியாகமத்தில் தொடங்குகிற அப்படின்னா, ஆதியாகமம் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறபடினாலதான் இது ஒரு அர்த்தமுள்ளதாக, தேவன் அருளிய இந்த வேதம் மனிதனுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குகிற வேதமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, ஆதியாகமம் இல்லாம யாத்திராகமத்தை இந்த புத்தகம் தொடங்கி இருக்குமானா, அடிமைத்தனத்திலோ அடிமைத்தனத்தோட தொடங்கி இருக்கும்.
ஆனால் ஆதியாகமத்து புத்தகம் தொடங்குறபடினா, வேத புத்தகம் தொடங்குகிறபடினால, ஆதியாகமும் முதல் புத்தகமா இருக்கிறபடினால, இந்த வேதம் அதிசயத்தில் தொடங்கி அதிசயத்திலேயே முடிகிறது. இடையில அவசியமற்ற காரியங்களை சாத்தான் கொண்டு வந்தாலும் அதையெல்லாம் ஆண்டவர் முறியடித்து முடிவு அதிசயமாய் முடிகிறது. அப்போ அந்த அதிசயமான தொடக்கத்துக்கு காரணம் என்ன? இந்த ஆதியாகமம். இது விளக்கங்களின் விளக்காக. இந்த ஆதியாகம புத்தகம் தான் நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு பதில் கொடுக்குது. நான் யார் நம்ம பின்னாடி நம்ம படிப்போம். அது மட்டும் இல்ல, இந்த ஆதியாகம புத்தகம் தான் நான் எங்கிருந்து வந்தேன் என்பதற்குரிய விளக்கத்தை கொடுக்கிறது. அடுத்து இந்த ஆதியாகம புத்தகம் தான் என்னால் ஏன் நல்லவனாக வாழ முடியவில்லை இந்த உலகத்தில் அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் கொடுக்கிறது. நாலாவது, நல்லவர்களாய் வாழ முற்பட்டவங்க எல்லாம் ஏன் தோற்று போனார்கள் அப்படிங்கிறதுக்குரிய பதிலையும் விளக்கத்தையும் இந்த ஆதியாகமம் தான் கொடுக்குது. அது மட்டும் இல்ல, நல்லவனாய் வாழ்வதற்கு, நான் நல்லவனாய் வாழ்வதற்கு வழி என்ன என்பதற்குரிய பதிலையும் இந்த ஆதியாகம புத்தகம் தான் சொல்லுது. நான் நல்லவனா வாழ்வதற்கு என்னங்க பதில், என்னங்க தீர்வு? நீங்கள் நானும் சொந்த முயற்சியில நல்லவர்களா எவ்வளவுதான் வாழ முற்பட்டாலும் தோற்றுதான் போவோம், முடியாது. அப்போ நம்ம நல்லவர்களாய் வாழ்வதற்கு என்ன வழி, என்ன தீர்வு? ஆதியாகமம் 3:15 தீர்வு. ஆதியாகமம் 3:16 அதனுடைய 16 வாசித்து நம்ம இந்த பகுதியை நம்ம முடிப்போம். ஆதியாகமம் 3:15 வாசிங்க. ஆதியாகமத்துல 3:15 ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நீ அவன் புதிங்காலை நசுக்குவாய் என்றார். சாத்தானுடைய தலையை நசுக்கின ஸ்திரீயின் வித்தாக வெளிப்பட்ட நம் ஆண்டவர் யேசுவாதான் நம் நல்லவர்களாக வாழ்வதற்கு தீர்வாக இருக்கிறார். அவர்தான் வழி. இது நமக்கு இந்த ஆதியாகமம் தெளிவாக சொல்லிக் கொடுக்குது. கலாத்தியர் 4:4 4-5 வசனத்தை படிக்கும்போது, கலாத்தியர் 4:4-5 வசனம் அதை படித்தால், நாம் புத்திர சுவிகாரத்தை உடைய புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது சீண்டத்தில் பிறந்தவரும் சீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவராகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட இந்த ஸ்ரீயின் வித்தா இருக்கிற குமாரனை தேவன் அனுப்பினார். ஒரு காரியத்தை சொல்லி நினைக்கிறேன், ஆதியாகமத்துல 3:15 படிக்கும்போது முதலாம் ஆதாம், இந்த முதலாம் ஆதாமும் தேவனுடைய குமாரன் தான். லூக்கா 3:16 கடைசி வசனத்துல ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் நம்ம தமிழ் பைபிள்ல போட்டிருக்கோம். ஆனா நீங்க ஆங்கில வேதாகமங்கள் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் பைபிள்ஸ் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா, ஆதாம் சன் ஆஃப் காட் அப்படின்னு போட்டு, தேவகுமாரன். இந்த ஆதாம் ஆதியாகமம் 3:16 சோதனைக்காரன் கொண்டு வந்த சோதனையிலேயே தோற்று போய்விட்டான்.
ஆனால் ஆதியாகமம் 3:15 இந்த சோதனைக்காரனை பார்த்து ஆண்டவர் செய்ய போகிற சாதனையை சால்விட்டு பேசுறார். ஏய், நீ வந்து இந்த பூமியில நான் உண்டாக்கி வச்ச இந்த குமாரனாகி ஆதாம நீ தோல்வி அடைய வச்சிட்ட. ஆனா எந்த பெண்ணை வஞ்சித்தாயோ அதே பெண்ணின் வித்தாக என் குமாரனை நான் அனுப்புவேன். தேவகுமாரன் வருவார். அவர் வந்தார்னா அவர் வந்து நீ அவனுக்கு அனுப்புகிற சோதனையை மட்டும் இல்ல, சோதனைக்காரனாகிய உன்னையும் ஜெயிப்பார் என்று தான் செய்ய போகிற சாதனையை சவால் விட்டு பேசுகிறார். மத்தேய 4 வனாந்தரத்துல அவர் சோதனையை ஜெயித்தார். சோதனைக்காரன் கொண்டு வந்த சோதனையை ஜெயித்தார். ஆனால் கெத்செமனே முதல் கல்வாரி வரை அவர் ஜெயித்தது யாரை? சோதனைக்காரனையே ஜெயித்தார். இந்த ஜெயங்கொண்ட யெஷுவா நம்முடைய இரட்சகராய் இருக்கிறபடியினால் நமக்கும் இந்த ரெண்டு விதமான ஜெயத்தையும் தருகிறார். நம்மளை சோதனையும் ஜெயிக்க வைப்பாரு, சோதனை காரணையும் ஜெயிக்க வைப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவன் கொண்டு வருகிற சோதனைகளையும் ஜெயிக்க வைப்பார். அது அந்தரங்கத்துல அடுத்து சோதனை காரணையும் ஜெயிக்க வைப்பார். வெளியரங்கமாக ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் போது சாத்தான் சோதனைக்காரன் கொண்டு வருகிற சோதனைகளை நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம ஆண்டவருக்காக கிரியை செய்யும் போது சோதனை காரணையே ஜெயிக்கும். இந்த ஒரு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்ப இதெல்லாம் எங்க இருக்கு? ஆதியாகமத்தில் தான் இருக்கு. இந்த ஆதியாகமம் விளக்கங்களின் விளக்காக இருக்கிறது. அதனால ஆதியாகமத்தை திறக்கும் போதெல்லாம் நான் அஸ்திபாரமான புத்தகத்தை நான் படிக்கிறேன், விதைகளின் தேவ திட்டத்தின் விதைகளின் புத்தகத்தை நான் படிக்கிறேன், சத்தியத்தின் சாரத்தை நான் படிக்கிறேன், திறவுகோள்களின் புத்தகத்தை நான் படிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நான் விதைகளின் விளக்காய் இருக்கிற புத்தகத்தை நான் படிக்கிறேன் என்ற உணர்வோடு படிங்க. விளங்காத காரியமெல்லாம் விளங்கும், கலங்கி போன நிலைமையெல்லாம் மாறும், குழம்பின நிலைமைகள் எல்லாம் வெளியே போயிடும். நீங்களும் நானும் சோதனைகளையும் சோதனை காரணையும் ஜெயித்த மகிமையான யெஷுவாவின் மனவாட்டி கூட்டமாக மாற்றப்படுவோம். அவருடைய சிங்காசனத்தில் அமருகிற பாக்கியத்தை நாம் பெறுவோம். கர்த்தருடைய கரத்தில் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்கலாம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா. ஆதியாகமத்துடைய கண்ணோட்டத்துல நாங்கள் படித்துக் கொள்ளும்படியாக கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நம்முடைய திருக்கரத்தினை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். ஐயா, ஆதியாகமம் சத்தியத்தின் சாரம், தேவனுடைய திட்டத்தினுடைய விதைகள், திறவோல்,
அஸ்திவாரம். இதுதான் விளக்கங்களின் விளக்கு என்றெல்லாம் எங்களுக்கு நீங்க கற்றுத்தந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த உலகத்தில் வாழ்கிற காலமெல்லாம் சோதனைக்காரன் கொண்டு வருகிற சோதனைகளையும் நாங்க ஜெயிக்கணும், சோதனைக்காரனை ஜெயிக்கணும். அப்படிப்பட்ட ஜெயம் கொண்டவங்களா எங்கள் கர்த்தராகிய யேசுவா மிஷியா, நீங்களை மாற்றுகிற தயவுக்காக உமக்கு நன்றி. ஆவியானவர் கொடியேற்றுகிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தையை தந்திருக்கிற தயவாக உமக்கு நன்றி. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாருக்குள்ள இருக்கிற தோல் மனப்பான்மைகள், குற்ற உணர்வுகள் வெளியேறட்டும். நாங்க ஜெயம் கொண்டவங்களா உங்க சிங்காசனத்தின் அமருகிற பாக்கியத்தை நீங்க தருகிற தயவுக்காக உங்களுடைய கிருபை தாங்கட்டும். எல்லாரும் அரிசிக்குமானவரை காயத்தப்படுத்துங்கப்பா. எங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், யேசுவாக மஷியாக நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அக்கினி இறங்கிடட்டும், அற்புதம் நடந்திடட்டும். அக்கினி இறங்கிடட்டும், அற்புதம் நடந்திடட்டும். கர்த்தரே தெய்வம் என்று தேசங்கள் அறிந்திடட்டும். கர்த்தரே தெய்வம் என்று தேசங்கள் அறிந்திடட்டும். உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் ஏசையா. வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர், வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர். பாழான ஸ்தலங்களெல்லாம் அரண்மனையாக்கிடுவீர், பாழான ஸ்தலங்களெல்லாம் அரண்மனையாக்கிடுவீர். உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் ஏசையா.